அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள்ல நீங்க என் கூட கேட்க போற இந்த காணொலியில மனத்தெளிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காருங்க. நமக்கு என்ன வேண்டும் அப்படின்றதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கும்போது நம்மளோட மனசு அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குமா? இதைத்தான் ஈர்ப்பு விதி அப்படின்ற ஒரு விதி கூட கூறுதுங்க. மனம் தெளிவாக இருக்கும் பொழுது மந்திரம் எதுவுமே தேவையில்லை. இது பெரியோர் வாக்கு. நீங்கள் நினைத்தது எவ்வளோ பெருசா இருந்தாலும் கூடங்க, அதை அடையிறதுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு 3 கேள்வியை நீங்கள் உங்களோட மனசுக்கிட்ட கேட்டிங்கன்னா தானாகவே எல்லாமே சரியாகிடும். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், ஒவ்வொரு நொடியுமே நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் உங்களோட மனசுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சூழ்நிலையை நான் எப்படி பார்க்குறேன், அதாவது நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அது வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா, நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். 3வது விஷயம், பாசிட்டிவாக நெகட்டிவான அனலைஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். இதை தொடர்ந்து அன்றாட சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா 21 நாளில் நம்ம நேர்மறை மனிதர்களாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைய நாளில் நீங்கள் கேட்ட இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மாற்றம் கொண்டு வந்திருக்கும். இதே மாதிரி இந்நாளும் நன்னாளாகட்டும்ல நிறைய பகுதிகளை நம்ம சந்திக்கலாம். நன்றி.